ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆஃப் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நல மையங்களில் வந்து விளையா பார்த்துருக்காங்க அதை பற்றி தீடியோ நம்ம பார்க்க ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல தவறுகளை இது வரைக்கும் நம்ம நீங்கள் அப்படின்னா கீழே உள்ள சவுப்புகளை பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதே பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக வந்து இருந்து நிறைய விளையாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது சப்ஸ்கிரைபர் நிறைய பேரும் இந்த இதே ரிலேட்டடாக மெடிக்கல் ரிலேட்டடாக வேலைவாய்ப்பு போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க ஸோ வர வர நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ என்ன விளைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு காலியிடம் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நல மையங்களில் வந்து ஆலோசகர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஸோ நாள் சம்பளம் கணக்கில் ஒரு நாளைக்கு ஆயிரரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் ஒர்க் இருக்கும் ஒரு வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் இருக்கும் ஸோ இது வந்து டெம்பரரி பேசிஸில் தான் எடுக்கிறாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி இது வந்து அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா ஃபில் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பணும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் நேச்சுரோபதி வித் மினிமம் ஃபோர் இயர்ஸ் டியூரேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் பிஎன்ஓஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ அதை படிச்சிருந்தால் இதுக்கு தாராளமாக எலிஜிபிள் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் நேச்சுரோபதி மினிமம் ஃபோர் இயர்ஸ் வந்து அகாடமிக் டியூரேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிஷன் அதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி மினிமம் பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் வந்து ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் நீ உங்களோட மதிப்பெண்களை வைத்து தான் உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் கூட நீங்கள் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும் செராக்ஸ் ஒரிஜினலாக நீங்கள் செலெக்ஷன் கொண்டு போக வேண்டியிருக்கும் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிக்கணும் குறைஞ்சது சிவில் சர்ஜன் ரேங்கில் உள்ளவங்கிட்ட வாங்கிக்கணும் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதில் உங்களோட ஃபோட்டோ வாட்டிக்கோங்க ஃபோட்டோ ஓட்டி சைன் போட்டுக்கோங்க மற்றபடி எல்லாமே சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பட்டு பண்ணிவிட்டு அந்த கீழே உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு இனிமேல் தேவையான டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அடஸ்ட்டு அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும் எல்லா செராக்ஸ்லேயுமே கீழே உங்களோட கையெழுத்தை மறக்காம போட்டுக்கோங்க உங்களோட கல்வி சான்றிதழ் மார்க்ஷீட்டு டிசி அந்த மாதிரி அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது மெடிக்கல் போர்டில் நீங்கள் ரஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃபு வயது ப்ரூஃபு இந்த மாதிரி வேறு ப்ரையாரிட்டி எதுவும் முன்னுரிமை எதுவும் போறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு சாதி சான்றிதழ் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் பதிவு பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸும் செராக்ஸ் எடுத்து எல்லா செராக்ஸும் கீழே கையெழுத்து போட்டுக்கோங்க இப்போ அப்ளிகேஷனையும் இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சிக்கு ஒரு ஏ ஃபோர் சைஸ் கவர் இருக்குது அது ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உள்ளே போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வெலாப் அதாவது ஒரு சம்பள கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அதை வாங்கி அதில் வந்து உங்களோட அட்ரஸ் டூனு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க ஏன்னா அந்த கவருக்குள்ளே தான் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் பேப்பரை வச்சு அதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அதை கேட்குறாங்க ஸோ இந்த செல்ஃப் அட்ரஸ் என்பதில் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களோட அட்ரஸை எழுதிட்டு அதில் நாற்பது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க இப்போ ஒரு சைஸ் கவரில் இருக்குது அதில் அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்லாம் உள்ள போட்டிங்க அடுத்து இந்த இந்த கவரையும் உள்ளதுக்கு போட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட் பண்ணிக்கணும் கடைசி தேதி வந்து அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் என்ன அட்ரெஸ் அப்படின்னா டேரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அறிஞ்சிடன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை ஒன் நாட் ஒன் ஆட் சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அடுத்த இன்ஃபார்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு என் வச்சு அனுப்பியிருக்கீங்களா அதில் வந்து அவங்க இந்த பேப்பரை உள்ளே வச்சு உங்களுக்கு அதே திருப்பி அனுப்புவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் யூஸ்ஃபுல் இருக்காது ஏன்னா வந்து கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க பட் ஆஃபீஸெல்லாம் இல்லை வேலை வைப்பா நம்ம போட தான் செய்யணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இதை படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே தேங்க்யூ